ஒரு சாய்ராம் வந்து கேட்டிருந்தாங்க, கடவுள் வந்து நம்ம பண்ணுற தப்புக்கு எதுக்கு தண்டிக்கணும், தண்டிக்கிறவர் தான் கடவுளா, மன்னிப்பு கொடுக்க மாட்டாரா, அவர் தானே சொல்கிறாரு எதிரிகளை மன்னிச்சிடுன்னு, அப்புறம் எனக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை, எனக்கு வாழ்வு சரியில்லை, இருக்கக்கூடிய சூழ்நிலை சரியில்லை, எதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி என்னை போட்டு அழுத்தணும், கண்டிப்பாக கடவுள் இல்லை, அப்படியே கடவுள் இருந்தாலும் ஒரு டைம் பாஸ்க்காக தான் நம்மளை சோதிக்கிறாரு, அப்பேற்பட்ட கடவுளே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாய்ராம் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி நம்ம லைஃப்பில் நானே நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். கடவுள் இருக்காரு இருக்காருன்றாங்க, அப்புறம் ஏன் கெட்டதெல்லாம் நடக்குது அப்படின்னு, அதாவது மற்றவங்களுக்கு கெட்டது நடந்தால் நமக்கு நல்லது நடந்தால் கடவுள் இருக்கார், பட் அதே நேரத்தில் நமக்கு கெட்டது இருந்தால் கடவுள் இல்லை, கடவுள் வந்து குடும்பக்காரர்ன்ற மாதிரி நம்ம ஒரு பட்டம் கட்டிடுறோம். நிறைய பாருங்களேன், நமக்கு மட்டுமா அந்த பிரச்சனை, சுற்றிலையும் சொசைட்டியில் ஏதாவது ஒரு தப்பான ஒரு நியூஸ் நமக்கு காதில் வந்துட்டு தானே இருக்குது. சின்ன குழந்தைங்களை இருந்து ஆரம்பித்து வயசான பெரியவங்க வரைக்கும் எவ்வளோ சித்திரவதைகளை அனுபவிச்சிட்ருக்காங்க. அப்போல்லாம் கடவுள் இல்லை அப்படின்னு தெரியல, ஆனால் நமக்குன்னு ஒன்று வந்துடுச்சுன்னா குதி குதின்னு குதிக்கிறோமே, இது எந்த வகையில் நியாயம்? ஸோ கடவுள் இருக்காரு இல்லை அது விஷயம் கிடையாது, நம்ம வந்து சில விஷயங்களை அனுபவிக்கிறேன்னா அதுக்கு பல விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்களை அனுபவிக்கிறோம். 1000 தவறுகள் செஞ்சாலும் மன்னிப்பு கொடுக்கறது கடவுளுடைய இயல்பு தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் தண்டனையும் இருக்குது, மன்னிப்பும் இருக்குது. தண்டனை குறைவாக மன்னிப்பு அதிகமாக இருக்குமே தவிர தண்டனை இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய கணக்கு அது மாதிரி, நம்ம வந்து பெரிய கணக்கோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். மானிடராய் பிறப்பதை அறியுதுன்னு சொல்கிறவங்களே தப்பு பண்ணால் அடுத்த பிறவி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது எது எதெல்லாம் நமக்கு ஃபேவராக எடுக்கணுமோ அதை நம்ம ஃபேவராக எடுத்துக்கணும், எது எதெல்லாம் நியாயத்தைப்படுத்தணுமோ அதையும் நம்ம நியாயத்தை கொண்டு வரணும். ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு நோக்கம் கடவுள் கொடுத்துருக்காங்க. அந்த நோக்கத்தை அடையும் போது நம்ம நேர்மையான வழியில் போகணுன்றது ஒன்று. ரெண்டாவது, ஒரு சின்ன கஷ்டத்தை கூட சக உயிருக்கு, மனுஷனுக்கு இல்லைங்க உயிருக்கு, சக உயிருக்கு கூட சின்ன கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. அப்போ வந்து ஒரு உயிருக்கே, அதாவது உயிர்னா புழு பூச்சி இது மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கலாம், பட் சக உயிருக்கே ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடாதுன்னா நம்ம சக மனுஷனுக்கும் பிரச்சனைகளை கொடுத்துட்டு தான் இருக்கோம், கஷ்டங்களை கொடுத்துட்டு தான் இருக்கோம். உங்களால் ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன், எத்தனை பேருக்கு நீங்கள் ஒவ்வொருத்த வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்சுருக்கீங்க, நல்லா திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். நான் இவங்களை வாழ வச்சேன், என்னால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணி அவங்க நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே நம்மளால் செய்ய முடியும், செஞ்சிருக்கணும், ஆனால் செய்யலை. ஏன் செய்யலை? கஷ்டம் வரும்போது கடவுளை தேடலை, கஷ்டம் இல்லாதப்போ கடவுளை தேடலை, கஷ்டம் வரும்போது தான் கடவுளை தேடுறோம். சரி, சந்தோஷமாக இருக்கும்போது என்ன செஞ்சோம்? எதுவும் செய்யலை. நம்ம சந்தோஷமாக இருக்கோமா, என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கா, அதை தாண்டி வர எனக்கு என்னையா வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு பயங்கரமாக ஆட்டம் போட்டோம். ஸோ நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குதுன்னு நமக்கு தெரியல, எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல.
ஒரு கஷ்டம் வரும்போது தான் எவ்வளோ கஷ்டம் அதிலிருந்து, அப்போ தான் ஒரு மனுஷனுடைய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த ஆன்மீக அறிவுன்றது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த இடத்துல இருக்கிற எந்த குழப்பங்களும் வராது. ஒரு 10 கிலோமீட்டர் நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க, நடந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடந்து போகிறீங்க, நல்லா வெட்ட வெளியான ஒரு இடம், வானல் பறக்குது, ஒரு ஒதுங்கிறதுக்கு கூட ஒரு மரம் கிடையாது, ஒரு நிழல் கிடையாது, ரொம்ப தூரம் தேடி ஒரு நிழல் இருக்குது. அந்த நிழலில் நீங்கள் இளைப்பாருவீங்களா இல்லை தொடர்ந்து போவீங்களா? ஓகே, அந்த நிழலில் இளைப்பாடுறீங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, அப்போ தான் நிழலோட அருமை தெரியும். அதே மாதிரி தான் நம்ம நாட்டை தாண்டி சில நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டத்திட்டம் கடுமையாக இருக்கும். ஏதாவது ஒரு திருடான கையை விட்டு காலை விட்டு இல்லை ஆளையே முடிச்சுடு, இது வந்து அந்த நாட்டோட சட்டத்திட்டங்கள். சட்டங்கள் கடுமையாக இருக்கும், சட்டங்கள் கடுமையாக இருந்தால் தண்டனைகள் அதிகமாக இருக்கும், தண்டனைகள் அதிகமாக இருந்தால் ஒரு பையனும் தப்பு பண்ண மாட்டான். ஆனால் நம்ம இந்தியா மாதிரியான ஆன்மீக ஸ்தலம் எப்படின்னா, தப்பு பண்ணிட்டான் தண்டனை கொடுக்கணும், தண்டனை கொடுத்து தான் ஆகணும், இல்லாட்டி தவறுகள் அதிகமாக போயிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது, உடனே தூக்கில் தொங்க போட முடியாது. ஒரு 10 வருஷம் 12 வருஷம் அப்போயாவது நம்ம திருந்தணும்னு பார்க்குறோம். அப்போ தான் நம்மளோட ஜட்ஜ் ஐயா வந்து எழுதுறாரு, அப்போயாவது அவன் திருந்துறானான்னு பார்க்கலாம். திருந்திட்டான், நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் கருணை மனு, அந்த மனு, இந்த மனு சொல்லி எல்லா மனுவும் போட்டு வெளில வந்துடுறாங்க. அதுதான் கடவுள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மனுஷனை தண்டிக்கணும்னு நினச்சிருந்தா இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது, அப்புறம் யாருமே இல்லாத உலகத்தில் எதுக்கு நாடு, எதுக்கு மக்கள், எதுக்கு ஆளுமை செய்கிறவங்க, எதுக்கு வந்து மக்களாக இருக்கணும்? அப்போ வந்து எல்லா விஷயங்களும் காரியப்படி நியாயப்படி தான் நடக்குது. இந்த இடத்துல கடவுளை நொந்துக்கிறது வந்து அர்த்தமே கிடையாது. ஓகே, நீங்கள் இன்றைக்கு நல்லவங்களாக இருக்கலாம், ஆனால் நேற்று இல்லையே, நாளைக்கு இருப்பீங்கிறது என்ன உத்தரவாதம்? நம்மளுக்கு என்றைக்குமே வந்து ஒரு பொறுமையும் நிதானமும் நமக்கு ரொம்ப முக்கியம். சட்டுப்பட்டுன்னு பேசிட்டா பிரச்சனைகள் தீந்துருமா? உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கடவுள்னு ஒன்று இருக்கும்போது தான் அந்த மனசு பக்குவமாகுது. அது இல்லைன்னா என்ன இருக்க முடியும்? தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருப்பீங்க, டெசிஷன் கரெக்டாக எடுத்துருக்க முடியாது, எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனும் கீழே அமுங்கிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் நம்மளை திட்டுவாங்க, வாழ்க்கையில் தப்பான வழியை காட்டுவாங்க. அப்போ வந்து கடவுளை நொந்துக்கிறோம் அப்படின்னா எப்படியும் நொந்துக்க முடியும். அட்லீஸ்ட் இவ்வளோ பாவம் பண்ணியாச்சு, இதுக்கு உண்டான தண்டனை நான் அனுபவிக்கிறேன், இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் பாவங்கள் செய்ய மாட்டேன், என்னோடய கடமைகளை சீரும் சிறப்புமாக இருப்பேன், எனக்குன்னு சொல்லி எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, கடவுளுடைய குழந்தையாக வாழ்வேன், ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வர்றதுக்கு பதிலாக கடவுள் இல்லை குமாரன்னு சொன்னீங்கன்னா என்ன செய்ய முடியும்? இருக்கிற பாவங்கள் இன்னும் சேர்ந்து உங்களை அழுத்தும், அமுக்கும், மூச்சு விட முடியாத அளவுக்கு தொண்டையை போட்டு நெரிக்க ஆரம்பிக்கும். கடைசியில் வாழலாமா சாவலாமான்னு சீட்டு போட்டு குளிக்க போடுற நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல சக்தி சாயப்பா அவர் இருக்கிறதால தான் நீங்கள் இந்த அளவுக்கு சேஃபாக இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம பண்ண ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து நம்ம ஒரு தண்டனை காலத்தில் வாழ்ந்துட்டுக்கோன்னு நினச்சிக்கோங்க. இந்த தண்டனை காலத்தில் தண்டனைகள் வர்றது நேச்சுரல், அதை வந்து கடந்து போகிறது தான் மனுஷனுடைய கேரக்டராக இருக்கணும். ஏன்னா சாயப்பா நம்ம கூட இருக்கும்போது அதை கடந்து தானே போகணும், அவர் துணை இருக்கார் இல்லை, அவரோட துணையோடு தான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளாம் 6வது அறிவுன்னு ஒன்று எடுத்தோம், என்ன செஞ்சோம்? எதுவும் செய்யலை, எதுவும் செஞ்சோம். அப்போ வந்து ஒவ்வொரு செயல்களும்
நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட முக்காவாசி கிணறை தாண்டி வந்துடுவாங்க. ஏதோ ஒரு விஷயம் பர்பஸ் நடக்கும், ஓகே நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை, ஓகே வந்தாச்சு சந்தோஷம், எடுக்கிற எல்லா இடத்துலையும் வெற்றி, அப்பா சாஹிப்பா இருக்கார் அப்படின்னு. ஆனால் அதே மனுஷனுக்கு திடீர்னு மேலே இருந்து கீழே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தானே சாய்ப்பா இல்லை, எப்படி அந்த நேரத்தில் அந்த வாய் சொல்லிச்சு சாய்ப்பா இருக்காருன்னு. இப்போ எப்போ நம்பிக்கை, உங்களுக்கு சந்தோஷம் இருந்தால் நம்பிக்கை வரும், துக்கம் வந்தால் நம்பிக்கை போயிடும். இதுதானே சாதாரண மனுஷனும் பண்ணுறான். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு சாதாரண மனுஷங்க, கடவுள்னா என்னன்னு தெரியாதவங்க, கோயில் கோயிலாக போயிட்டு பரிகாரம் தேடுறவங்க இதுதான் நம்புகிறாங்க. நான் இவ்வளோ பரிகாரம் பண்ணேன், கடவுள் எதுவும் செய்யலை. நான் இவ்வளோ ரொம்ப நல்லவனாக இருந்தேன், எதுவும் செய்யலை. என்னை தாண்டி யாரும் சாமியாக பெருசாக கும்பிட முடியாது. எங்கள் வீடு பார்த்தா சாமி நிறைஞ்சிருக்காங்க, ஆனால் கவலைகள் வந்துருச்சு, சாமி இருக்கா இல்லையா. ஸோ ஒரு அடிப்படை ஆன்மீகம் அந்த நாலேஜ் இல்லாதவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நம்மளும் சொல்லலாமா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சிங்கன்னா தான் அதுக்கு விட தெரியும். அதை விட்டுட்டு அப்படியே நொந்து போய் நடாத வாழ்க்கை எப்படின்னா, என்னென்னலாம் நொந்து போகணுன்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து உங்களை தாக்கும். நல்ல ஸ்ட்ராங்காக இருங்க, போல்டு. என்ன ஆனாலும் சரி, எது ஆனாலும் சரி, எத்தனை தொழில்கள் அந்த, எனக்கு என் மனுஷன் சாய்ப்பா இருக்கார், அவர் இருக்கார், அவரை தாண்டி என்ன செஞ்சிட முடியும், அவரை தாண்டி என்ன வந்து என்ன எதோ எவன் வந்து என்னை வந்து ஜெயிச்சிடுவான். அப்படி சவால் விடுங்க, சவாலுக்கு சவால் விடுங்க, ஜெயிச்சிங்க. அதை விட்டுட்டு உட்காந்து கோழத்தனமாக உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இருக்கிற ஒன்றுத்துக்கும் புண்ணியம் இல்லாத ஒரு சக்தி கூட உங்களை ஆட்டு வைக்கும். இதுதான் வந்து உண்மை. பெண்களோட சக்தியை பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு, ஆனால் அந்த சக்தியை நம்ம வந்து ஏதோ ஒரு மாயின்ற வலையில் சிக்கி 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 சின்ன பின்னம் ஆயிரும். முதல்ல சக மனுஷனை நம்புறத நிறுத்துங்க. இல்லை ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, ஏன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் விரக்தி அடைகிறான்? நல்லா யோசிச்சு பாருங்க, டீப்பாக திங்க் பண்ணுங்க. ஒரு மனுஷன் விரக்தி அடைகிறதுக்கு காரணம் என்ன? கடவுளா காரணம், இல்லை பொருளா காரணம், எதுவும் காரணம் இல்லை. ஒரு மனுஷன் தான் அதுக்கு பின்னாடி இருப்பான். அந்த ஒரு மனுஷனை நம்ம கடவுளை மீறி அவனை நம்புவோம், அங்கே தான் அந்த மனுஷன் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா கடவுள் இருக்கார், அவர் நல்லபடியாக பார்த்துக்கலன்னா கடவுள் இல்லை. ஸோ ஒரு ட்ரெயினில் போயிட்டே இருக்கும், சென்னையில் இருந்து மும்பைக்கு போயிட்டே இருக்கும், எத்தனையோ பேர் ஏறுறாங்க, எத்தனையோ பேர் இறங்குறாங்க. ட்ரெயினில் வரவங்கெல்லாம் நம்ம கூடவா கடைசி வரைக்கும் இருக்காங்க, பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, அவ்வளோதான் நம்மளுடைய ஜேர்னி இஸ் வாழ்க்கையும். அவ்வளோதான், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறாங்களா, சந்தோஷமாக பேசுகிறாங்களா, அவ்வளோதான். ஸோ நீ தான் என் வாழ்க்கைன்னு சொல்லி ட்ரெயினில் போகிற எல்லா பேசஞ்சர்கிட்டையும் நம்ம உட்காரத ஒப்படைக்கிறோம் நம்ம வாழ்க்கையை. அப்புறம் இங்கே மட்டும் எதுக்காக ஒப்படைக்கிறோம்? ஓகே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஓகே, உட்கா ஒப்படைக்கணுன்ற அவசியம் கிடையாது. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை, ஒருத்தங்களை ஒருத்தனை டிபெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அன்பு இருக்கணும், அவ்வளோதான், அன்பு மட்டும்தான் இருக்கணும். நீ எனக்காக உழைச்சி போட, நான் உனக்காக உழைச்சி போடுற, இது என்னது பிஸ்னஸ் ஆகுது? நான் உனக்கு நல்லா தானே உழைச்சி போடுற, நீ எனக்கு உழைச்சி போடல, என்ன பிஸ்னஸ்ஸோ? இல்லை, அன்பு. ஸோ டிபெண்ட் பண்ணுறதுன்றது வேற, அன்பு செலுத்துறதுன்றது வேற. அன்புனா கருணை மிகுந்த அன்பு. அப்போ ட்ரெயினில் போகும்போது ஒரு குழந்தை நல்லா பார்க்குது, நல்லா பேசுது, நல்லா சிரிக்குது, நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு தெரியும் இந்த குழந்தை அடுத்த ஸ்டேஷனில் இறங்க போகுது அப்படின்னு. ஸோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷப்படுறோம். ஐயோ அந்த குழந்தை இறங்கிடுமே சொல்லி துக்கப்படுறோமா? படல. துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் இறங்க தான் போகிறாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனும் இவ்வளோ நாள், இத்தனை நிமிஷம், இத்தனை நொடி, அவ்வளோதான், அத்தனை நொடிக்குள்ளே தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த நொடி முடிஞ்சிருச்சுன்னா வேலை முடிஞ்சிருச்சு. சின்ன வயசில் எத்தனையோ பேர் அப்பாவை இழந்திருக்காங்க, அம்மாவை இழந்திருக்காங்க. அப்பாவோட பாசம், அம்மாவோட பாசம் தெரியாத குழந்தைங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ
நம்மளுடைய பிறவியோட நோக்கம் நமக்கு தெரியுதோ இல்லையோ, நம்மளை படைச்ச கடவுளுக்கு தெரியும். இந்த உலகத்தில் வந்ததுக்கு காரணம் நம்மளுடைய பிறவியை, நம்மளோட ஆத்மாவை கடவுள் பாதத்தில் சரணாகதி அடையணும்னா, இதெல்லாம் சும்மா கேம். இதெல்லாம் பொறுக்கிறந்து இறக்குற வரைக்கும் இட்ஸ் கேம், கம்ப்ளீட் கேம்ஸ். இது எல்லாமே நல்லபடியாக ஆடினா நல்லபடியாக வாழலாம். ஆட்டம் மாற்றி ஆடிட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ரிசல்ட் என்னவோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க, உற்சாகமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க. எல்லா நாளுமே நாலு விதமான வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஒரு ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. மொபைல் வந்து டெய்லியும் சார்ஜ் போட்டால் தான் உயிர் இருக்கும். அப்போ டெய்லியும் உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சா தான் அந்த மோட்டிவேஷனுக்கு உயிர் இருக்கும். இல்லை நான் ரொம்ப நேர்மையானவங்க, ஆனால் எனக்கு வரவங்கள்லாம் அப்படி நேர்மை இல்லாமல் இருக்கிறாங்க நினச்சாவே அந்த இடத்துல நம்ம நேர்மை கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் நேர்மையாக இருக்கணுன்றதுக்காக மற்றவங்க நேர்மையாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்குதுன்றதுக்காக மற்றவங்களுக்கும் அந்த விஷயம் பிடிக்கும் நம்ம எதிர்பார்க்கறது தப்பு இல்லையா? அதே மாதிரி தான் அங்கேயும். இது எல்லாத்தையும் ஒரு பேப்பரை எடுத்து நம்ம என்னென்னலாம் எதிர்பார்த்துருக்கோம், எதனால் இந்த தோல்வி, எதனால் இந்த விரக்தின்னு எழுதி பார்த்து நல்லா எழுதுங்க. 10 தடவை தொடர்ந்து படிங்க. அப்புறம் அந்த பேப்பரை கிழிச்சு போட்டதுக்கப்புறம் ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். அந்த தெளிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். முதல்ல ஒரு மனுஷன் கை தட்டணுன்றதுக்காக அவனுக்காக நம்ம ஆட வேண்டாம். நம்ம குரங்குங்க கிடையாது. குரங்குங்க தான் வந்து அந்த இப்படி டான்ஸ் ஆடுவோம், ஆடுறாராம் ஆடுறாரா அவனே ஆடு, அது வேண்டாம். உங்கள் கடமையை சிறப்பாக செய்யுங்க. உங்கள் துறையில் நீங்கள் பெரிய ஆளாகி உலகமே உங்களை பாராட்டும். முதல்ல அங்கே சாதிக்க பழகுவோம், அதுக்கப்புறமா மற்றதுக்கு வருவோம். நம்ம சாதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இப்படி நம்ம மனசை நொந்துக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் எப்படி வாழ முடியும்? எத்தனை பேர் உங்களை வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க, எத்தனை கஷ்டங்களை கொடுத்துருக்காங்க. வாழவே வழி இல்லாதவெல்லாம் நீங்களாம் எதுக்கு நான் வாழ்றேன்னு சொல்லி கேட்காத ஆளுங்களே கிடையாது. அவங்களுக்கு முன்னாடிலாம் என்ன செய்யணும்? மறுபடியும் மறுபடியும் நம்மளே வந்து மண்ணல்லி போட்டுக்கிட்டே இருந்தா யோசிச்சு பாருங்க. ஜெயிக்க வேண்டாமா? ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மை, ஒரு கிரவுண்டை நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஆட்டக்காரன் நீங்கள், நல்லா ஆடுவீங்க. எந்த பால் போட்டாலும் சிக்ஸர், நல்ல பேட் இருக்குது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கீங்க. எல்லா பக்கமும் சாயப்பா உட்காந்துருக்காங்க. எதுக்கு ஆடாமல் உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல. அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், என் புருஷன் சரியில்லை, என் மாமியார் சரியில்லை, என் மாமனார் சரியில்லை, என் அம்மா சரியில்லை, என் அப்பா சரியில்லை, என் அண்ணன் சரியில்லை, என் தங்கச்சி சரியில்லை, எல்லாரும் சரியில்லை. அப்போ நீங்கள் சரி இருக்கீங்களா? நம்ம சரியில்லை, அதனால் எல்லாரும் சரியில்லாத மாதிரி தோணுது. நம்ம கரெக்டான பாத்தில் போகலை. நம்ம போகணுன்ற வழியில் போகாமல் போகக்கூடாத வழியில் போயிட்டுருக்கோம். இந்த வழியில் போனால் சும்மா கல் மண் தான் இருக்கும், குத்தும், ஓகே. இன்னொரு பாம்பு உங்களை வந்து பதம் பார்த்துச்சுன்னா என்ன செய்வீங்க? சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, அதோட கல்லில் நடக்கிறதோட பெருசு இல்லையே. சிங்கப்புலி அடிச்சு போட்டால் என்ன செய்வீங்க? பாம்பு காலில் சுற்றிச்சுன்னா என்ன செய்வீங்க? எல்லாமே பூ பதையாக போட்டால் அந்தளவுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அதுவும் நடக்கும், நடக்காமல் எதுவும் போகாது. ஆனால் கல்லுலேயும் முள்ளுலேயும் நீங்கள் நடந்தீங்கன்னா தான் அந்த பூ பாதை வரும். எடுத்தவுடனே பூ பாதையில் போனோன்னா மறுபடியும் கல் முள்ளு போச்சுன்னா நம்மளுடைய கால் என்ன ஆகும்னா சுகம் கண்டது கஷ்டப்பட அனுபவிக்காது, அனுமதிக்காது. அப்போது கல் மண்ணில் போயிட்டோன்னா பூ வரும்போது ஓகே, சந்தோஷப்படுவோம். மறுபடியும் கல் மண்ணை வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த அனுபவம் நம்மக்கிட்ட வந்து நிற்கும். இல்லை எனக்கு கஷ்டமே இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னா யாராலும் எந்த மனுஷனும் வாழவே முடியாது. 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவனும் கஷ்டங்கள் இருக்கும்,
ஒத்த ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்கும், மிடில் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்கும். எனக்கு என்ன கஷ்டம்னு சொல்லி ஒரு நாள் கழிச்சு நான் சொன்னேன், நானே வந்து எனக்கு இதெல்லாம் கஷ்டம்னா நான் பக்கம் பக்கமாக சொல்லுவேன், அதெல்லாம் நான் திங்க் பண்ணுறது இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கேன். சந்தோஷத்தை மட்டும்தான் நான் திங்க் பண்ணுறேன். சந்தோஷம் இருக்குதோ இல்லையோ, நிம்மதி படுத்த உடனே தூங்குற அந்த நிம்மதி, சாப்பிட்டவனே செரிமானமாகிற அந்த ஆரோக்கியம், எதையுமே மனசில் ஏற்றிக்காத ஒரு குணம், இதெல்லாம் தான் வாழ்க்கை. இதுதான் நம்ம வாழணும். இதுதான் அப்போட குழந்தைங்களாக இருந்து முன்னேற்பாடுகளை நம்ம செஞ்சுக்கணும். அவர் சாயப்பாக்கிட்ட எப்படி போகிறதுன்னு தான் கேட்கணுமே தவிர முடிவை நம்ம பண்ணிடணும். முடிவு பண்ணும்போது அவர் கரெக்டான நம்ம முடிவு பண்ணியிருக்கோமா இல்லையான்றத உங்களை செயல்கள் மூலமாக அவர் உணர்த்துவார். அதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. அவரை தாண்டி ஏதாவது இருக்கா நம்ம வாழ்க்கையில்? கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டால் மட்டும் பிரச்சனைகளை இருந்து நீங்கள் போயிடுவீங்களா? நான் கடன் வாங்குற ஒரு 10 கோடி ரூபாய், நான் இறந்து போயிடுறேன் உடனே வந்து விட்டுறாங்களா? நாமினின்னு சொல்லி போடுறாங்கல்ல, நாமங்களானே என் பொண்டாட்டி கட்டுவா, என் பொண்டாட்டி செத்து போயிட்டானே என் பையன் கட்டுவா. அப்போ வந்து கடனுக்கே வந்து செத்து போயிட்டாலாம் வந்து கடன் தீராது, கடன் இருந்துட்டு தான் இருக்கும். அப்பா வாங்கின கடனை புள்ள கட்டுறான், புள்ள வாங்குற கடனை அப்பும் கட்டுறான். உயிரோடலன்னா உடனே தள்ளுபடி பண்ணிடுறாங்களா? இல்லை, அதே மாதிரி தான். நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, கடவுளே இல்லை அப்படின்னு உங்கள் பிரச்சனைகள் தீரப்போதான் என்ன? தீர்றதுக்கு உன்னோட வழி இருந்ததுன்னா சொல்லுங்கள். எல்லாருமே இன்றைக்கே பூஜை ரூமெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ணாலும் சரி, சாயப்பாவை பற்றி புரிஞ்சிக்கிறவங்களுக்கு ஈஸியான ஒரு வழி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியல. ஒருவேளை சில பேர் ஒரு சாயப்பாவை பற்றி புரிஞ்சிக்காமல் இருக்கிறதாலையோ என்னமோ தெரியல. பட் அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, உன்னோட பிரச்சனையை தீர்க்க முடியாது, அதுக்கு சொல்யூஷனை நான் கொடுப்பேன், பிரச்சனைக்குள்ள ஒரு தீர்வும் இருக்கும், அதை நோக்கி நீ பயணம் செய். அப்போது விழிப்புணர்வு எவ்வளோ முக்கியம். பிரச்சனைகளை பிரச்சனை 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 பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். அது கிடக்குது, நான் சால்வ் பண்ணிவிடுவேன் அந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நைட்டு படுத்து தூங்குனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகும். ஏன்னா பாசிட்டிவாக இருக்கிற இடத்துல தான் சாயப்பா வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு துர்நாற்றத்தில் நம்ம வாழ முடியுமா? ஒரு பயங்கரமான ஒரு அழுக்கு நிறைஞ்ச ஒரு இடம், சாக்கடை, அந்த இடத்துல 10 எலி சித்து கிடக்குது, ஒரு எலிக்கே மூக்கு பிடிக்க முடியாது, 10 எலி செத்து கிடக்குது, நிறைய மிருகங்கள் செத்து போய் கிடக்குது. அங்கே உட்காந்து நீங்கள் பிரியாணி சாப்பிட முடியுமா? என்ன பண்ண முடியும்? நல்ல இடமா பார்த்து உட்காந்து பிரியாணியோ இல்லை வடை பாயசம் போட்ட சோறோ சாப்பிட முடியும். அதே மாதிரி தான் 1000 அழுக்குகள் இருக்கிற இடத்துல சாயப்பாவை எப்படி உட்கார வச்சு அழகு பார்க்க முடியும்? முடியாது. ஸோ ஒவ்வொரு லாஜிக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை கனெக்டிவிட்டி பண்ணிங்கன்னா நீங்கள் கிளியர் ஆகிடுவீங்க. முதல்ல மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். பிரச்சனைகள் வர்றதாங்க செய்யும், இப்போயே சொல்கிறேன், பிரச்சனைகள் வர்றதான் செய்யும். சாயப்பா கூட இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் தீப்பார், சாயப்பா கூட இல்லைன்னா பிரச்சனைகள் இன்னும் விஸ்வரூபம் எடுக்கும். இவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கோபம்ன்றது வேறு, வெறுப்புன்றது வேறு. கோவப்பட்டாலும் கோவப்படுங்க, என்ன சாயப்பா அப்படின்னு சொல்லி கோவப்படுங்க, ஆனால் மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் அவரை கூலாக்கிடுங்க. என்னமோ நீ விட்ட வழியில் நான் போகிறேன், அவ்வளோதான். உரிமையோடு சண்டை போடுங்க, உரிமையோடு பாசத்தை காட்டுங்க. பகவானே என்னை இப்படி நொந்துக்கிட்டியே அப்படின்னு சொல்லி உட்காந்து கண்ணீர் வடிக்கிறது தப்பான விஷயம். நல்ல வழிகள் 1000 இருக்குது, ஆனால் 1000 வழிகளை திங்க் பண்ணாமல் மனுஷன்
ஒரு குறுகிய பாதையிலேயே குறுகிய மனசுலேயே திங்க் பண்ணி அவனையும் அழிச்சிக்கிறான், கூட இருக்கிறவங்களையும் அழிச்சிடுறான், கடைசியில் அந்த வீட்டையே நரகமாக்கிக்கிறாங்க. இதுக்காகவா நம்ம கஷ்டப்பட்டோம், இதுக்காகவா பாதி வழி வந்தோம், அதுக்கு நம்ம வராமலே இருக்கலாம், ஐ மீன் பிறக்காமலே இருக்கலாம். பிறக்காமல் இருந்தோம்னு நினச்சா மட்டும் பிறக்காமல் இருக்க முடியுமா? விதிப்படி பிறந்து தானே ஆகணும், அப்போது போய் தானே சேரணும். எந்த இடமா இருந்தாலும் அது எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணும்? சந்தோஷமாக செய்யலாமே, சந்தோஷமாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணலாமே. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, நாய் துரத்திக்கிட்டே இருக்குது, எவ்வளோ நேரம் தான் ஓடுவீங்க? எவ்வளோ நேரம் ஓடுவீங்க சொல்லுங்கள்? ஓடிக்கிட்டே இருக்கீங்க, களைச்சி போய் நிற்கிறீங்க, நாய் உங்களை பார்த்து ஓடி போயிடுது. இதுதான் அதுக்கு எதுக்கையா அவ்வளோ தூரம் ஓடணும்? ஓடும்போது நாயை ஒரு முறை முறைச்சி பார்த்தா அது பாட்டுக்கும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குழைச்சிட்டு ஒரு ஓரமாக நின்ற போது அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கும்போது நீங்கள் பாட்டுக்கும் இப்படி தான் பிரச்சனைகளை. சரிம்மா உனக்கு பிரச்சனை வந்துடுச்சா, வா சால்வ் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி தைரியமாக உட்காருங்க. எத்தனையோ கற்றுட்ருக்கோம், எத்தனையோ தலைமுறை தலைமுறையாக போன பிறவியில் வாழ்ந்துருக்கோம், அதுக்கு முந்தின பிறகு வாழ்ந்திருக்கோம். நம்மளுடைய பிறவியோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழாம் அறிவில் சொல்லியிருப்பாங்க, சூப்பராக சொல்லியிருப்பாங்க, செம்மையாக சொல்லியிருப்பாங்க. அந்த மூவியில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மூவியில் அந்த கான்செப்டை மட்டும் பாருங்கள். அப்போது நமக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜீன், பெரிய ஒரு பவர்ஃபுல் ஜீன், அதில் இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம முன்னோர்களுடைய அந்த தைரியம்னா அந்த மன வலிமையில் எங்கே போச்சு நமக்கு? அது எல்லாமே இல்லை இல்லைன்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம அதை திரும்பி பார்க்கல, அதனால் அது உங்களை பார்க்கல. நீங்கள் அட்டென்ஷன் கொடுத்தா தானே இன்னொருத்தவங்க அட்டென்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தவங்களை பார்க்குறதா தானே அவங்க உங்களை பார்ப்பாங்க. அப்போ தானே பேச முடியும், பழக முடியும். நீங்கள் பாட்டு தலை குனிஞ்சிட்டு போனால் அவங்க பாட்டு தலை குனிஞ்சிட்டு போயிட்டு போகிறாங்க, அவ்வளோதானே. அப்போது நம்ம முன்னோர்களோட ஜெயின் நம்ம வந்து பார்த்தா தானே, அது புரிஞ்சால் தானே நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேனே, சந்தோஷமாக இருக்கிறது தான் உலகத்திலேயே ரொம்ப 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 ஈஸியஸ்டான வழி. ஏன்னா இயற்கை நம்மளை அதுக்கு தான் படைச்சிருக்குது. இருக்கிறத வச்சு நீ சந்தோஷமாக வாழு, ஆனால் இல்லாததை நினச்சி நம்ம இழுத்து போட்டு சுமைகளை முதுகுக்கு பின்னாடி சுமந்து தெரு 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 தெருவாக ஓடிட்டுருக்கோம். சுமைகளோட எவ்வளோ தூரம் தான் ஓட முடியும்? சுமையை இறக்கி வச்சாதான் நல்லா ஓட முடியும். எல்லாமே எனக்கு வேணும் வேணும் வேணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் யாரெல்லாம் வந்து நல்லவங்கன்றா அவங்க கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கணும், என்னை மீறி எதுவும் பேசிடக்கூடாது. பேசிட்டா எங்களை ஏமாத்திட்டா கடவுள் இல்லை, கடவுளுக்கு கண் இல்லை. எல்லாமே நீங்கள் செய்வீங்களா, ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு தோல்வி வந்துடக்கூடாதான். தோல்வி வந்துடுச்சுன்னா கடவுள் இல்லை, வெற்றி வந்துடுச்சுன்னா கடவுள் இருக்கார். ஸோ லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள், திங்க் பண்ணிங்கன்னா லாஜிக்காக வாழலாம். வாழ்கிறதுக்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்கோம். நல்லபடியாக வாழ்கிறதுனா பத்தோட பதினொன்னா போகிறது இல்லை. ஒவ்வொரு பிறப்பும் இறக்கும்போது சாதனையை படைத்த ஒரு மக்களாக தான் நம்ம வாழணும். பேர்பட்ட ஒரு மனுஷன் போயிட்டானே, இத்தனை சாதனை செஞ்சுருக்கான் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆத்மா சந்தோஷப்படும். சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் ஆத்மா சந்தோஷப்படும். அடுத்த ஒரு பிறப்பு செமையாக இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். நான் பேசுகிறது, நீங்கள் நினைக்கிறது, ஆன்மீக ஆற்றல், இது எல்லாமே இந்த பிறவியோட நிற்க போகிறது இல்லை. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலேயும் அது பதிவாக இருக்கும், ஆன்மாவில் இருக்கிற ஒவ்வொரு செக்டார்ஸ்லேயும் பதிவாக இருக்கும். அதை அவ்வளோ சீக்கிரம் அழிக்கவே முடியாது, அழிக்க முடியாத சக்தி நம்மளோட ஆன்மாவில் ஆற்றலாக பதிவாக இருக்கிறது. அதுதான் அந்தந்த ஏஜில் அதை வேலையை அழகாக சூப்பராக காட்டுது. மூணாவது படிக்கிற பையன் திருக்குறளில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கட 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 சொல்கிறான், அத்தனை அதிகாரத்தை எப்படி முடியுது? போன பிரிவில் அந்த பையன் என்னவா பிறந்திருப்பான், எவ்வளோ வெறித்தனமாக திருக்குறளை நேசிச்சிருப்பான். அப்போயே எல்லா குழந்தைங்களையும் அந்த மூணாவது படிக்கிற குழந்தைங்க இல்லை நாலாவது படிக்கிற குழந்தைங்க இல்லை ரெண்டாவது படிக்கிற குழந்தைங்க ஏன் சொல்ல மாட்டேங்குதுங்க? இப்போ எனக்கு தெரியாது,
என்னை மீறி போனால் 10 குரல் தெரியும். ரொம்ப பிடிச்ச குரல் சொல்கிறார், துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்க துப்பாய தூவும் மழை. இது ரொம்ப பிடிக்கும், ஃபன்னியாக இருக்கும். இன்னும் ஒரு 10 குரல் தெரியும், அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் தெரியாது. ஆனால் அந்த குழந்தை அவ்வளோ அழகாக சொல்லுது. 1 இயருக்கு முன்னாடி நினைக்கிறேன் நம்ம நியூஸில் போட்டிருந்தாங்க, சாதனை செம்மல். நிறைய குழந்தைங்க சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அது இயல்பாக வருது. அந்த இயல்பு எப்படி வந்தது? நம்ம முன்னோர்களோட ஜீன், நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த பிறவியில் கற்றுக்கிட்ட ஆற்றல். அவ்வளோ தூரம் நம்ம ரொம்ப சூப்பராக எக்ஸலண்டாக திறமையாக கடவுளுடைய பக்தியோடு நம்ம இருக்கிற நம்ம இப்படி போய் நொந்துக்கலாமா? ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாமா? எவ்வளோ பெரிய பாவ செயல். ஸோ எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, அப்பா கிட்ட சரண்டர் ஆகுங்க. ஒரு லட்சியம் என்ன, அந்த லட்சியத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குதிரைக்கு கடிவாளம் போட்டுக்கோங்க. குதிரை கடிவாளத்தை போட்டால் என்ன ஆகும்? லட்சியம். ரெண்டாவது கடமை. கடமைனா என்னது? மனுஷங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள். மனுஷங்க நான் யார்? உங்கள் லைஃப் பார்ட்னர், உங்கள் குழந்தைங்க, உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய மாமனார் மாமியார் அம்மா அப்பா, அப்புறம் வெளியில் இருக்க சொசைட்டி, இவங்களுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நல்லபடியாக செஞ்சு உங்கள் லட்சியத்தை அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு தோல்வியில் இருந்து பெரிய ஒரு விடுதலையாக சாயப்பா கொடுப்பார். சாய்ராம், சாயப்பா நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லார்கிட்டேயும் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், எல்லார்கிட்டேயும் அன்பு செலுத்தணும், எல்லார்கிட்டேயும் கருணையோடு நடந்துக்கணும். இந்த எல்லார்கிட்டையும் அப்படின்ற ஒரு விஷயத்திலையே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு. நமக்கு பிடிச்சமானவங்க கிட்ட நம்ம அன்பாக இருக்கிறோம், பிடிக்காதவங்க கிட்ட அன்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் அன்பை செலுத்துகிற இடத்துல பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படின்னு வேதம் பார்க்கவே கூடாது. பிடிக்காதவங்க மேலே அன்பு செலுத்தும் போது உங்களுடைய கர்மாக்கள் குறையுது. பிடிக்காதவங்க மேலே கருணையாக இருக்கும்போது நம்ம செஞ்ச தப்புக்கு கூட மன்னிப்பு வழங்கப்படுறாங்க நம்ம கடவுள், இல்லைன்னா தண்டனை வந்து குறைக்கிறாங்க. எல்லார் மேலேயும் காட்டக்கூடிய அன்பு உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது. சில பேர் சிடுசிடுன்னு இருப்பாங்க, சில பேர் சைலண்டாக இருப்பாங்க, சில பேர் அன்பாக இருப்பாங்க. இந்த அன்பாக இருக்காங்க இல்லையா எல்லார் மேலேயும், அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க, பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, நல்லா வாழ்வாங்க. யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா சும்மா பம்பரம் மாதிரி சுழண்டுக்கிட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் நல்லா வாழ்வாங்க, அவங்களுடைய ஆயுட்காலமும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அன்பை நம்ம எல்லாருமே பொங்கி 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 வச்சுக்கலாம். ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் யாரையும் டிபெண்ட் மட்டும் பண்ணிடக்கூடாது, அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மனுஷங்க மோசம் போகிறது ஒரே இடத்துல தான். நான் இவ்வளோ ஒருத்தங்க மேலே அன்பு வச்சுருக்கேன்னா அவங்கள நம்பி எல்லாத்தையும் செஞ்சிடுவேன். ஆனால் அவங்க என்னோட அன்பை எதிர்பார்க்காம திடீர்னு நம்மளை வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னா தாங்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம தள்ளிடக்கூடாது. அன்பை செலுத்தலாம், கருணையோடு இருக்கலாம், ஆனால் எதிர்பார்க்க வேண்டாம். நம்மளோட வாழ்க்கையே கடவுளை தாண்டி ஒரு மனுஷங்க கிட்ட சரண்டர் ஆகும்போது மனுஷனுடைய கர்மாக்கள் பேஸ் பண்ணி அவங்க மாறுறாங்க. எந்த ஒரு மனுஷனும் கெட்ட மனுஷன் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த மனுஷனும் பிறக்கும்போது கெட்டவனாக கிடையாது. எல்லாரும் கடவுளோட குழந்தையாக தான் இந்த உலகத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலை, ரெண்டாவது அவங்களுடைய கர்மா, இந்த ரெண்டு விஷயம்தான் மாற்றுது. ஸோ தனிப்பட்ட மனுஷன் வந்து நான் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி யாரும் செதுக்கிறது இல்லை. பல பேர் அவனை செதுக்கிறதால அவன் செதுக்கிறான்.
ஒரு கல் வந்து தன்னைத்தானே செதுக்கிக்குதா? ஒரு சிற்பி ஒருத்தன் வந்து தானே அதை செதுக்கிறாங்க. அப்போ சிற்பி செதுக்குனா பேயாவும் செதுக்கலாம், கடவுளாகவும் செதுக்கலாம், இல்லை வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு காட்சி பொருளாகவும் செதுக்கலாம். அப்போ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு மனுஷன் தனிப்பட்ட முறையில் தன்னை செதுக்கிக்கிறது இல்லை, அவனை செதுக்க வைக்கிறாங்க இந்த சொசைட்டிலாம் சேர்ந்து. நமக்குன்னு வந்து ஒரு ஆன்மீக அறிவு கிடைச்ச உடனே அப்போ தான் நம்ம நாமே செதுக்கிக்கணும். அதுதான் தேவர்கள் கூட மனித பிறவி எடுக்கிறவங்க மேலே பொறாமப்படுறாங்களாம். ஏன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் அடுத்தவங்கள செதுக்கிறதுக்கும் அலோ பண்ண முடியிறான், தன்னைத்தானே செதுக்கிக்கவும் முடிகிறதுக்கு ஒரு பவரும் இங்கே இருக்குது. வேறு எந்த உலகத்தில் எந்த உயிரினத்துக்கும் தன்னை செதுக்கிக்கிறத அளவு அறிவு கிடையாது, ஆனால் மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த அறிவு இருக்குது. உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள்லாம் இருக்குது, எல்லா உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு ஆத்மா இருக்குது. எறும்புக்கு ஒரு ஆத்மா இருக்குது, நாய்களுக்கு ஒரு ஆத்மா இருக்குது, பறவைங்களுக்கு ஒரு ஆத்மா இருக்குது. ஸோ அந்த ஆத்மா மட்டும் ஒன்று தான், அதனுடைய உடல் அமைப்பு தான் வேறு. அந்த உடல் அமைப்பு நம்ம மனுஷனுக்கு கம்பீரத்தையும் நல்ல பிரெயினுக்கு ஆறாவது அறிவுன்னு ஒன்று கடவுள் மனிதர்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அங்கே தான் செதுக்கிறதுக்கு உண்டான இடம். ஒரு பாதி வந்து மனுஷங்க செதுக்கிறாங்க, மீதி பாதி அந்த ஆன்மீக அறிவு வந்ததுக்கப்புறம் தன்னைத்தானே மனிதன் வந்து தன்னைத்தானே செதுக்கிக்கிறான். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கிறதால தான் தேவர்கள் கூட மனிதர்களை மேலே பொறாமப்படுறதா சச்சரித்திரத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் இதனால் வரைக்கும் சொசைட்டி உங்களை செதுக்குச்சு, அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு 10-20% தான் நம்மளுடைய நல்ல குணங்கள் வந்தது. ஆனால் இனிமே சாயப்பா அவங்கள செதுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சொல்லக்கூடிய விதத்தை தான் நம்ம அன்பே சாய் மூலமாக நிறைய கொடுத்துட்ருக்கோம். சச்சரிதில் படித்தது கொஞ்சம், ஆனால் அதன் மூலமாக அனுபவம் கிடைச்சது நமக்கு இங்கே நிறைய நிறைய நிறைய. இப்போ வந்து நம்ம சாய்ராம் வந்து அழகாக சொன்ன மாதிரி பிரகாஷ் சாய்ராம் துவாரகா மாயாவில் நம்ம அதை போட்டிருக்கோம், அவருடைய வாய்ஸை என்ன நடந்துச்சு அப்படின்னு மிராக்கிள்ஸ். ஸோ படித்தது ஒரு புக்கு, ஆனால் இனி அவரோட வாழ்க்கையில் அனுபவங்கள் வேறு வேறு மாதிரியான அனுபவங்கள் கொடுக்கும். அதுக்கு உண்டான அந்த அறிவு நம்ம அந்த சாப்டர்ஸில் படித்ததால் வந்த அறிவு. நம்ம ஸ்கூல் படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம், அந்த படிப்புன்னு ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கிறதால தான் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கில் நம்ம திங்க் பண்ணக்கூடிய அந்த திங்கிங் கெப்பாசிட்டி இருக்குது. படிக்காமல் ஒருத்தவங்களால் எந்த இதுவும் செய்ய முடியாது, அனுபவத்து மூலமாக செய்யலாம், இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு வேறு, பட் படித்து வரக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. அதே மாதிரி தான் இங்கே ஆன்மீக அறிவு சில சில நல்ல நல்ல புத்தகத்தை படிக்கும்போது நமக்குன்னு ஒரு அறிவு ஏற்படுது, அந்த அறிவு சுரக்குது. எந்தெந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அந்தந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு அந்த மாதிரியான புக்ஸ் படிக்கிறதால கிடைக்கக்கூடிய அறிவு. சச்சரிதம் படித்தா கடன் அடையும், அது அடையும், இது அடையும்னா அதில் எதுவுமே இருக்காது, ஒரு புக்கு நீங்கள் அவ்வளோதான். ஆனால் அந்த புக்குக்குள்ளே உள்ளார்த்தமாக படிக்கும்போது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான அந்த இடத்துல இருந்து ஆரம்பமாகுது. ஒரு இடத்துல விதைக்கிறோம், விதைச்சிட்டு நம்ம பாட்டுக்கும் போயிடுறோம், காலையிலையும் சாயந்தரமும் தண்ணியும் ஊற்றுறோம், ஒவ்வொரு நாளும் அது தோண்டி தோண்டி பார்த்தா அது வந்து இதாகுது. அது பாட்டுக்கு விதைச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடுங்க, அது பாட்டுக்கு துளிர்விடும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை அழகுப்படுத்தி அதை மெயின்டைன் பண்ணலாம். அது மெயின்டைன் பண்ணுறது எப்படி? கொஞ்ச நாள் வரைக்கும் ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வளர்ந்துடும், அதுக்கப்புறம் அதுவே செதுக்கிக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு புக் படிக்கும்போது நமக்கு ஆரம்பத்தில் ரொம்ப கவனத்தோடு ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர்ஸ் அப்படி படிக்கும்போது அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒரு 3 தடவை அந்த புக்கை திருப்பி திருப்பி 1-2 சாப்டர் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்புறம் நீங்கள் பாட்டுக்கும் பாட்டுக்கும் கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க.
அப்போ கடைசி வரைக்கும் உங்களோட வாழ்க்கையை அந்த அனுபவங்கள் தான் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். சில பேர் கேட்டாங்க, என்னங்க திரும்ப படிக்கும்போது படித்ததே தாங்க படிக்க வேண்டியது, இல்லை அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆன்சர் பண்ணோம். நேற்று வாழ்ந்த வாழ்க்கையும் தானே இன்றைக்கும் வாழ்கிறோம், நேற்று சாப்பிட்ட இட்லி சாம்பார் தானே இன்றைக்கும் சாப்பிட்றோம், நேற்று பார்த்த மனுஷங்க கிட்ட தானே இன்றைக்கும் பேசுகிறோம், நேற்று பண்ண பிஸ்னஸ் தானே இன்றைக்கும் பேசிகிட்ருக்கோம். அப்போது அது சலிக்கலையா? அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் நமக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும். அந்த அனுபவங்கள் தான் மக்கள் மத்தியில் அன்பும் கருணையும் நிறைஞ்சதாக இருக்கும். அது இயல்பாக வந்துடும். இயல்பாக வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே இயல்பான வெற்றியாக அமைச்சு கொடுத்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வெற்றி அடைந்தாலும் அதை பற்றி நீங்கள் பெரிய தலையில் வச்சு கொண்டாட மாட்டீங்க, கவலைகள் வந்தாலும் கஷ்டப்படவும் மாட்டீங்க. அப்போது ஒரு வாழ்க்கைன்றது ஒரு யோகியோட வாழ்க்கை மாதிரி, இன்பமும் துன்பமும் ஒன்று தான், வெற்றியும் தோல்வியும் ஒன்று தான். மக்கள் அன்பான மக்களும் ஒன்று தான், உங்களுக்கு மோசம் செஞ்ச மக்களும் ஒன்று தான். ஸோ ஒரு மனுஷனை ஒரு கெட்டவன் சொல்லி அவனை வந்து நீங்கள் பகைச்சிக்கிறதுக்கு பதிலாக அவனுடைய கர்மாக்கள் படியும் உங்களுடைய கர்மாக்கள் படியும் ஒரு இணைப்பு இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. அந்த இணைப்பு வந்து நீங்கள் வச்சுக்கல, கடவுளாக கொடுத்த ஒரு கர்ம வினைகள் அடிப்படையில் தான் அந்த இணைப்பு இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. எல்லா மனுஷங்களும் கடைசி வரைக்கும் வர மாட்டாங்கன்ற ஒரு ஆன்மீக அறிவும் இருக்கட்டும். அதனால் இருக்கிற நாளில் நம்ம சந்தோஷமாக அன்பாக கருணையோடு உண்மையாக இருக்கணுன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன தான் உயிருக்கு உயிராக இருந்தாலும் போகக்கூடிய காலம்னு ஒன்று வந்துச்சுன்னா யார் முன்னாடி போகிறாங்க யார் பின்னாடி போகிறாங்கன்னு தெரியாது. அப்போ வந்து கடைசி வரைக்கும் வரக்கூடிய ஒரு உறவு இருக்குது மனசளவில், எண்ணங்கள் அடிப்படையில் தான். ஆனால் உருவத்தின் அடிப்படையில் யார் முன்னாடியோ யார் பின்னாடியோ அது அந்த நம்ம படித்த கடவுளுக்கு தான் தெரியும். அதே மாதிரி தான் எல்லா சொந்தங்களும் அப்படி தான், கடைசி வரைக்கும் வருது அப்படின்றது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அப்போ வந்து பகைவரும் கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க, அன்பானவங்களும் கடைசி வரைக்கும் வரமாட்டாங்கன்றது தான் யதார்த்தமான உண்மை. அந்த உண்மையின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை ஆரம்பித்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு தாய் வயிற்றிலேருந்து தான் பிறந்தாங்க. சில இடத்துல வந்து தடம் மாறுறாங்க, அது இயல்பாக மாறுறாங்களா இல்லை கர்மாவுக்கு அடிப்படையில் மாறுறாங்கன்றது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஏன்னா அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு நம்ம சாயிப்பா சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் எந்த மனுஷன்கிட்டையும் நம்ம வெறுப்போ விரோதத்தையோ காட்டக்கூடாது. ரெண்டாவது, உங்களுடைய சீனியர்ஸ் உங்களுடைய ஜூனியர்ஸ் எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரியான அன்பாக வெளிப்படுத்துங்க. நம்மளுடைய சீனியர் அப்படின்றதால அவர்கிட்ட அதிகப்படியான அன்பும், நம்ம ஜூனியர்ன்றதுக்காக அவர்கிட்ட கம்மியான அன்பும் காட்டணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கும் நாளைக்கு கடவுள் கொடுப்பார். அப்போ வந்து கடவுள் வந்து உங்களுக்கு மேலே நல்லவங்களாக இருக்கிறவங்க மேலே ஒரு பார்வையும், கொஞ்சம் நல்லவங்க கம்மியாக இருக்கிறவங்க இடத்துல கொஞ்சம் கம்மியான பார்வையும் பார்த்தா உங்கள் மனசை தாங்குமா? அதே மாதிரி தான் நீங்கள் தான் கடவுள், உங்ககிட்ட தான் அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. அதனால் நீங்கள் எப்படிலாம் உங்களை செய்கிறீங்களோ அப்படி தான் உங்களுக்கு அங்கே அளக்கப்படுது. இது வந்து எல்லா தத்துவ நூல்களும் இதான் சொல்கிறாங்க. நீ ஒருத்தனை மன்னிக்கிறியா, நீ மன்னிச்சா தானே கடவுள் மன்னிப்பார். நீ ஏன் ஒருத்தனை மன்னிக்காமல் கடவுள்கிட்ட என்னுடைய தப்பை மன்னினா எப்படி மன்னிப்பார்? நீ ஒருத்தவங்களுக்கு வந்து தானமாக ஏதாவது கொடுத்தா தானே மற்றவங்களுக்கு தானமாக கொடுப்பாங்க. நம்ம கஞ்சத்தின் திலகமாக இருக்கும்போது மற்றவங்க எப்படி கொடுப்பாங்க? ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் யோசித்தாதான் நம்ம விஷயங்கள் தெரியும். வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தால் கஷ்டமா, புரியாமல் வாழ்ந்தால் கஷ்டமா? சில பேருக்கு 60-70 ஆனாலும் வாழ்க்கை புரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த அடமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை அழகாக வச்சுருக்காங்க மனசில். அதில் இருந்து தூக்கி எரிஞ்சு நம்ம எப்படி வாழணும், எப்படிலாம் வாழணும், எப்படி தான் வாழணும் இப்படின்னு நாலு தடவை கேள்வி கேளுங்க. அப்போ உங்களுக்கு புரியும், ஓகே இப்படி தான் வாழணும். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் அன்பு கண்டிப்பாக இருக்கணும், அறம் இருக்கணும். ஔவையார் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் படிங்க. நம்ம சொல்லாத நூல்கள் எதுவுமே இல்லை. ஔவையார் சொன்னது, திருவள்ளுவர் சொன்னது, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை
நல்லா படித்தாவே எப்படி வாழணுன்றது தெரியும். எல்லா விஷயமும் நம்ம தமிழ் நூல்களில் தான் இருக்குது. தமிழனாக இருக்க நம்ம பெருமைப்படணும், ரொம்ப பெருமைப்படணும். எத்தனை நூல்கள், குருவானந்த வாரியார் சொல்லாத உபதேசமா, காஞ்சி பெரியவர் அவர் சொல்லாத உபதேசமா. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, நமக்கு அதெல்லாம் தெரியல. அதனால் நம்ம மனசு வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு பதிலாக அன்பாக வச்சுருந்து நல்ல நல்ல விஷயங்களுக்கு நம்ம மனசை வந்து இது பண்ணுங்கள். மனசு கட்டுப்பாடோடு வச்சுருக்கணும், கட்டுப்பாடோடு வச்சுருக்கணும். மனசு தடுமாறும், மனசை அடக்கணும்னு நினச்சிங்கன்னா அடக்க முடியாது. மனசை நம்ம நல்லா ஃப்ரெண்ட்லியாக எந்தெந்த விஷயத்தை வந்து கவனத்தை திசை திருப்பணுமோ அந்தந்த இடத்துல டைவெர்ட் பண்ணாவே போதும், மனசு வந்து அமைதியாக அன்பாக ஒரு குழந்தை மாதிரி நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்கும். அதனால் போனது போகட்டும், வரது நல்லபடியாகவே வரட்டும் சொல்லி இந்த ஆடியோ முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.